பண்டிகை காலத்தில் நாட்டை முடக்குவதா? பயண தடையா? வெளியானது அறிவிப்பு. நாட்டில் மீண்டும் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு. குற்றம் செய்தால் சாரதி அனுமதி பத்திரம் ரத்து. இன்று மாலை மின்தடை ஏற்படுமா? வெளியான புதிய அறிவிப்பு. ரகசியமாக விற்கப்படும் இலங்கை வளங்கள் பேரழிவு என்கிறது எதிரணி. கட்டுகலையில் வெடித்து சிதறிய எரிவாயு அடுப்பு. இந்தியாவுடன் தொடர்புடைய விடயத்திற்காக கொழும்பில் இடம்பெறும் முக்கிய சந்திப்பு. ஒமிக்ரோனிடம் இருந்து தப்பிக்க வழி. ஆய்வில் வெளிவந்த புதிய தகவல். பண்டிகை காலங்களில் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் நாட்டை முடக்குவதற்கு வாய்ப்பு உள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் அரசாங்கம் தீவிரமாக ஆலோசித்து வருவதாக அவ்வூடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முடக்கப்படுவது தொடர்பில் சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரிகளுடன் அரசாங்கம் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும், எவ்வாறாயினும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கால பகுதியில் நாட்டை முடக்காமல் பயணத்தடைகளை மாத்திரம் நடைமுறைப்படுத்த யோசனையை சுகாதார தரப்பு முன்வைத்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் சில பிரதேசங்களில் மீண்டும் பால்மாவிற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அத்துடன் பல பகுதிகளில் உள்ள பெரும்பாலான வர்த்தக நிலையங்களில் பால்மா விற்பனைக்கு இல்லை என நுகர்வோர் குற்றம் சுமத்துகின்றனர். இதேவேளை நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன சந்தையில் நிலவும் பால்மா தட்டுப்பாட்டிற்கு அரசாங்கத்திடம் தீர்வு இல்லை என்றும் கூறியுள்ளார். அத்தோடு வெளிநாட்டு நாணய கையிருப்பு பற்றாக்குறையால் பால்மாவிற்கு பதிலாக ஏனைய அத்தியாவசிய பொருட்களுக்கு நிதி ஒதுக்கப்படுவதாகவும் அமைச்சர் பந்துல குணவர்த்தன கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சாரதி ஒருவர் செய்யும் குற்றங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப சாரதி அனுமதி பத்திரத்தை ரத்து செய்யும் முறையன்று அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசக்கர தெரிவித்துள்ளார். கொழும்பு நகரில் ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தி போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வேலை திட்டத்தை பார்வையிட்ட போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். போக்குவரத்து குற்றங்களுக்கான தண்டப்பணம் செலுத்துவது தொடர்பில் புதிய தொழில்நுட்ப முறையொன்று அறிமுகப்படுத்தப்படவுள்ளது. பெரும்பாலும் தண்டப்பணம் செலுத்தும் போது ஏதாவது ஒரு இடத்தில் தவறு செய்தால் தண்டப்பணம் செலுத்தி சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு 2 அல்லது 3 நாட்கள் எடுக்கும். 5 அல்லது 6 நிமிடங்களில் சொந்த கிரெடிட் கார்டினூடாக பணம் செலுத்தி அல்லது வேறு வழிகளில் சாரதி அனுமதி பத்திரத்தை மீளப் பெறுவதற்கான வழியை நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் மீண்டும் சில இடங்களில் மின் விநியோகத்தில் தடை ஏற்படும் என மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. நுரைச்சோலை மின் நிலையத்தில் மின் புறப்பாக்கி கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள கோளாறு காரணமாக மீண்டும் மின் தடை நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. அதன்படி இன்று இரவு மாலை 6 மணி தொடக்கம் 9:30 வரையான காலப்பகுதிக்குள் 30 நிமிடம் மின்சார விநியோக தடை ஏற்படவுள்ளதாகவும் மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டின் அனைத்து வளங்களையும் தற்போதைய அரசாங்கம் ரகசியமாக வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று அபிசாவளையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். மேலும் அங்கு தெரிவிக்கையில், முழு நாட்டையும் தவறாக வழிநடத்திய வண்ணம் அரசாங்கம் மேற்கொண்டு வரும் இந்த பாரிய விற்பனைக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுக்கும். நாட்டில் 7 அரசாங்கமே தற்போது காணப்படுகிறது. நாட்டு மக்கள் சாப்பிட முடியாமல் பெருமூச்சு விடும்போது கூட இந்த நிலை குறித்து அரசாங்கம் கவலைப்படவில்லை. அரசாங்கத்தின் செயற்பாடு நாட்டின் அனைத்து துறைகளையும் பேரழிவில் ஆழ்த்தியுள்ளது. அரசாங்கம் 3/2 பெரும்பான்மையுடன் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றியுள்ள போதிலும் நாடாளுமன்றத்திற்கு வெளியே வந்து மக்கள் முன்னிலையில் தனது அதிகாரத்தை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்றும் இதன்போது சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். திம்புள்ள பத்தனி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குட்டக்கலை டிரேட்டன் KO பிரிவில் பழைய வீடமைப்பு திட்டத்தில் உள்ள வீடொன்றில் எரிவாயு வெடித்து சிதறியுள்ளதாக திம்புள்ள பத்தனை போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் இன்று 12 அதிகாலை 5:45 இடம்பெற்றுள்ளது. குறித்த வெடிப்பு சம்பவம் தொடர்பாக ஆராய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் இன்று கொழும்பில் ஒன்று கூடுகின்றன. 13வது திருத்தத்தை இலங்கை அரசாங்கம் ரத்து செய்யலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ள நிலையிலேயே இந்த சந்திப்பு இடம்பெறுவதாக தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தின் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மற்றும் தமிழ் முற்போக்கு முன்னணி உட்பட கட்சிகள் பங்கேற்கின்றன. இந்திய அரசாங்கம் தொடர்புபட்டுள்ள 13வது திருத்தம் தொடர்பில் இந்த சந்திப்பு அமைவதால் இலங்கையின் அரசியலில் இது முக்கிய சந்திப்பாக பார்க்கப்படுகின்றது. ஒமிக்ரோன் வைரஸிடம் பாதுகாப்பு பெறுவதற்கான வழிமுறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பைசர் அல்லது பயோஎன்டெக் தடுப்பூசியை 3 தடவை செலுத்துவதால் ஒமிக்ரோன் திரிவிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும் என ஆய்வில் தகவல் வெளியாகியுள்ளது. மேற்படி தடுப்பூசிகளை செலுத்துவதன் மூலம் ஒமிக்ரோன் திரிவுக்கு எதிராக குறிப்பிடத்தக்க பாதுகாப்பை பெற முடியும் என இஸ்ரேல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
பண்டிகை காலத்தில் நாட்டை முடக்குவதா? பயண தடையா? வெளியானது அறிவிப்பு. நாட்டில் மீண்டும் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு. குற்றம் செய்தால் சாரதி அனுமதி பத்திரம் ரத்து. இன்று மாலை மின்தடை ஏற்படுமா? வெளியான புதிய அறிவிப்பு. ரகசியமாக விற்கப்படும் இலங்கை வளங்கள் பேரழிவு என்கிறது எதிரணி. கட்டுகலையில் வெடித்து சிதறிய எரிவாயு அடுப்பு. இந்தியாவுடன் தொடர்புடைய விடயத்திற்காக கொழும்பில் இடம்பெறும் முக்கிய சந்திப்பு. ஒமிக்ரோனிடம் இருந்து தப்பிக்க வழி. ஆய்வில் வெளிவந்த புதிய தகவல்.